ஹலோ ரிவான் கிரேட் சம்மர் சமர்செரில் பெஸ்ட்டு டீல்ஸில் இருக்கிற ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் லார்ஜ் இன்வெர்டர் ஸ்பெட் ஏசி ஃபைவ் நான் கம்ஃபர்டபுள் ஃபஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குதுன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் ஒன் பாயிண்ட் டூ டன் இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்க இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நான் பார்க்கலாம் டர்போ கோல் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க டர்போ கோல் ஃபங்க்ஷன் அவைலபுள் கொள்ளும்போது நம்மளோட ரூம் அது ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இதில் ஃபோர் வேர்ஸ் விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காகவும் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல என்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க யாரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேட்டரியஸ்லாம் ரெஸ்ட்லாம் இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டரியஸ்லாம் ரிமூவ் ரூமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் யூஸ் பண்ணணும் இந்த ஏசி ரூம்ல இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட ஃபில்டர் ஓவராக டஸ்ட் ஆகிட்டா நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்காக இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அது எப்படி ஷோ ஆகும்னா ஏசியோட டிஸ்பிளே சிஎல்ன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரெஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோ கேஸ் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃப்ரிஜிரேட்டில் கேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு ஈஃபைண்ட்ரெண்ட் இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்கு பிஎல்டிசி மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த மோட்டார்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பவர் ஏசி ரன் பண்ணும் இதனால நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால காப்பர் கண்டஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ போவதாக கன்செப் பண்ணால் லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்கிற டஸ்ட்டெலாம் அப்சப் பண்ணாமல் இருக்காது இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் என்னோடய ஃபங்க்ஷனும் இருக்கு நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து அவுடோர் யூனியில் பார்த்தீங்கன்னா கொரேஷன் ரெசிஸ்டன்ட் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இது இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்ட்டுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐசி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன்ட் ஃபீச்சர் ஃபைவ் நான் கண்டர்டபுள்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூடிங் கெப்பாசிட்டேயே யூஸ் பண்ணால் ஃபைவ் நான் கண்டர்டபுள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் ரானும் ஃபைவ் நான் கண்டர்டரபில் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பெர்செண்ட் ரானும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் ரன்னாவும் நார்மல் மோடனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுக்காக இந்த கன்வெட்டு பஸ்ஸெலாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆதரவாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒரே தேவையான குளிங்குங் வந்து கட்சா போதும் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த கன்வெர்ட் பஸ்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் ரன்னாவும் இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ரன்னாச்சா உங்கள் ஒர்களுக்கு தேவையான குளிங்க வந்து ஏசி ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமைனிங் சிக்ஸ்ட்டி பர்சென்ட் பவர் வந்து சேவ் பண்ணும் ஏசி நீங்கள் நார்மல் மோடில் ரன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ண ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆகும் ஆட்டோ கன்வர்டுபல் மோடு இருக்குது இந்த மோடு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ ஏசி ஆட்டோமெட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான குளிங்க ஏசி ஆட்டோமெட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரிமோட்டர் டு ஃபீக்ரோட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமெட்டிக்காக குளிங்க ஜென்ரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம் லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க காம்பனன்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி இந்த காம்பனன்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டிலாம் மற்ற எந்த ப்ராண்டில் தரமாட்டாங்க லாய்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது லாய்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க சர்வீஸில் பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிணாங்க ஓவராலாக இந்த ஏசி ஃபார் பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ல லைஃப் டைம் இருக்கும் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்